தாமிரபரணி ஆட்சியிலிருந்து பெப்சி கோகோ கோலா நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என ஆலை நிர்வாகத்தினர் மனு தாக்கல் செய்தனர். உபரியாக செல்லும் நீரைத்தான் பயன்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க குளிர்பான நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எரிவாயு குழாய் பாதை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் தமிழகத்தின் விவசாயத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு திட்டமிடுகிறதோ என்று அஞ்சும் வகையில் வேளாண்மையை பாதிக்கும் வகையிலான திட்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயத்தை பாதிக்காத வகையில் மாற்றுப்பாதையில் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் பாமக சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி வஉசி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி முன்பு போராட்டம் நடத்தினர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும், தமிழக சட்டப்பேரவையில் எரிவாயு திட்டத்திற்கு எதிராக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலைந்து சென்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை மொத்தம் 930,606 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். சென்னையை பொறுத்தவரை 407 பள்ளிகளில் 54,573 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். தேர்வில் ஒழுங்கினங்களை தடுக்கும் வகையில் 4,000 பேர் கொண்ட பறக்கும் படைகள் செயல்பட்டு வருகின்றன. தேர்வு எழுதும் அறைக்குள் மாணவ மாணவிகள் காலணி பெல்ட் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வின் முதல் நாளான இன்று தமிழ், ஹிந்தி, உருது, பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு மொழி பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெற்றன. இதனிடையே தமிழகத்தில் உள்ள 9 சிறைகளில் இருந்து 98 கைதிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வருகின்றனர். இதன்படி புழல் சிறையில் 24 கைதிகளும், மதுரையில் 11 கைதிகளும், புதுக்கோட்டையில் 5 பேரும், கோவையில் 13 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். வேலூரில் 8 கைதிகளும், திருச்சியில் 15 பேரும், சேலத்தில் 9 பேரும், பாளையங்கோட்டையில் 10 பேரும், கடலூரில் 3 பேரும் என மொத்தம் 98 கைதிகள் தேர்வு எழுதுகின்றனர். கோவை சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வுகளை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவை மாவட்டத்தில் 38,218 பேரும், தனித் தேர்வர்களாக 1,929 பேரும் இத்தேர்வுகளை எழுதுகின்றனர். கோவை வருவாய் மாவட்டம், கோவை கல்வி மாவட்டம், பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டு அதில் 95 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் பள்ளியில் நடைபெற்று வரும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபீதா ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சார்பில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஆண்டு அதிக அளவிலான மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதி வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு 10 மொழிகளில் பொதுத் தேர்வு எழுத மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில், பல்வேறு நிகழ்வுகளில் காவலர்கள் உயிரிழந்தனர் என்ற செய்தியை அறிந்து தான் மிகவும் துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவங்களில் உயிரிழந்த 20 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த 20 காவலர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் ஒளிவு மறைவுகள் இல்லை என்று மாநிலங்களவை அதிமுக எம்பி நவநீதகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருப்பது சட்டப்படி தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாட்டிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த சார்பிலும் செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது வீட்டிலேயே தாக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டார் என்று மருத்துவமனையின் டிஸ்சார்ஜ் சம்மரி தெரிவிப்பதாக பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த பி ஹெச் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எப்போது ஆம்புலன்ஸ் மருத்துவமனை புறப்பட்டது, ஜெயலலிதா மருத்துவமனைக்கு வந்தபோது இருந்த சிசிடிவி பதிவுகளை வெளியிட வேண்டும் என்று பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசாங்கமானாலும் மாநில அரசாங்கம் சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் செயல்பட்டு வரும் 2 படைப்பிரிவுகளுக்கு விருது வழங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு வீரர்களுக்கு விருது வழங்க உள்ளார். இதற்காக அவர் டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் இன்று மாலை சென்னை வருகிறார். முன்னதாக இன்று மாலை கொச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொள்கிறார். பின்னர் அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானம் மூலம் இரவு சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவருக்கு முப்படை சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இரண்டாயிரத்தி 2018ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சந்திராயன் 2 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறினார். சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைக் குழுவின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த விண்வெளி பயணமானது செவ்வாய் அல்லது வீனஸை நோக்கி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் கிரண்குமார் தெரிவித்தார். தாம்பரம் அருகே உள்ள ஆலப்பாக்கம் தாங்கல் ஏரியில் 2 முதலைகள் உலவி வருகின்றன. அந்த ஏரியின் அருகே சுடுகாடு மற்றும் குடியிருப்புகள் உள்ளன. சுடுகாட்டில் இறுதி சடங்கு செய்பவர்கள் இந்த ஏரியில் தலை மூழ்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் இந்த ஏரிக்கு தண்ணீர் குடிக்க வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஏரியில் இருந்த 2 முதலைகளும் வெளியே வந்து பாறை ஒன்றின் மீது படுத்துச் செல்வதை கண்ட அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதம் நடப்பதற்குள் இந்த முதலைகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள வல்லகுண்டாபுரத்தில் விவசாயி சுந்தர்ராஜ் என்பவரின் தோட்டத்தில் இரவில் புகுந்த சிறுத்தை மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டியை கடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. விடிந்ததும் தோட்டத்திற்கு சென்ற சுந்தர்ராஜ் அங்கு கன்றுக்குட்டி இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதன்பின் காவல்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் சிறுத்தை கால் தடம் பதிந்திருப்பதை உறுதி செய்தனர். அமராவதி வனச்சரகத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகர பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சுற்றி பல்வேறு கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வில்பட்டி, பள்ளங்கி, அட்டுவம்பட்டி மற்றும் செண்பகனூர் உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி, கேரட், மொட்டைக்கோஸ் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டு பெய்ய வேண்டிய பருவமழை பொய்த்து போனதால் பயிர்கள் அனைத்தும் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் விளைச்சல் குறைந்துள்ளதாலும் வறட்சியான சூழல் நீடித்து வருவதாலும் ஓரளவு விளைந்த காய்கறிகளுக்கும் உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேப்பாப்புழவு புழவு குடியிருப்பில் உள்ள மக்கள் நிலப்பிரச்சினை தொடர்பாக கடந்த 1 மாதமாக போராட்டத்தை நடத்தி வந்தனர். உரிமை பத்திரம் உள்ள 9 பேரின் நிலங்களை விடுவிக்க முடியாதென தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மீண்டும் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் இறுதியில் 9 பேருக்குரிய நிலங்களை அளந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சுமார் 1 மாத காலமாக நடைபெற்று வந்த நில மீட்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆண்டுதோறும் சிறந்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகின்றது. அதன்படி 2017ஆம் ஆண்டிற்கான திலீப் சர்தேசாய் விருது சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும், பாலி உம்ரேக்கர் விருது கேப்டன் விராட் கோலிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விருதுகள் மார்ச் 8ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் வழங்கப்பட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாலி உம்ரேக்கர் விருதை விராட் கோலி 3வது முறையாகவும் திலீப் சர்தேசாய் விருதை அஸ்வின் 2வது முறையாகவும் பெறவுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.